வணக்கம். பெண்களுக்கான பாலியல் ஆர்வம், செக்ஸில் ஆர்வம் வந்து நாட்களை பொறுத்து மாறுபடுமா? ஆமாம், மாறுபடும். ஆண்களை மாதிரி ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. பெண்களுக்கு வந்து ஓவிலேஷன், கருமுட்டை வர்ற டைமு, தீட்டு அல்லது மாதவிளக்கு வர்றதுக்கு முன்பான நேரம், மாதவிளக்கு, மாதவிளக்கு பின்பு, இந்த மாதிரி நாலு ஃபேஸ்லேயும் அந்த உணர்வுகள் பெருமளவுக்கு மாறுபடும். பொதுவாக ஓவிலேஷன், அந்த கருமுட்டை வெடித்து வரக்கூடிய 15, அதை ஒட்டியுள்ள வாரத்தில் வந்து பாலியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது இல்லை. சிலருக்கு வந்து ப்ரீ மென்ஸ்ட்ருவல், அந்த தீட்டு அல்லது மாதவிளக்கு வர்றதுக்கு முன்பாக ஆர்வமாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கடுமையான உடல் வலி, கால் குடைச்சல், டிப்ரெஷன், மன அழுத்தம், கோபம், வெறுப்பு, பல்வேறு உணர்வுகள் சேர்ந்துருக்கும். அதோடு சேர்ந்து பாலியல் ஆர்வமும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வித்தியாசமாக பீரியட்ஸ் வரும்போது, அந்த டைமில், அந்த மாத விளக்கின் போது பாலியல் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலியல் அந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து இந்த ஆர்வமும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்து சில பேருக்கு வந்து அந்த தீட்டு முடிந்தவுடன் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இயல்பு தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆர்வம் இருக்கும். ஆனால் பொதுவாக மாத விளக்கின் போது உறவு கொள்ளக்கூடாதுன்னு நம்ம காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் ஆர்வம் இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் அதை வெளிக்காட்டுறதில்லை. ஆனால் அந்த நேரத்துலையும் உறவில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும் போது அந்த மாத விளக்கின் போது வரக்கூடிய கடுமையான உடல் வலி, பெயின் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் பெண்களுக்கு வந்து சில நேரங்களில் முழுமையான விருப்பமே இல்லாமலும் இருக்கலாம், இந்த ஹார்மோன் சுழற்சியினால். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து FSH என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து LH, ஓவிலேஷன் டைம் அப்போ LH என்ற ஹார்மோன் அதிகமாக இருக்கும். அடுத்து ப்ரொஜெஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதை டேக் ஓவர் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி இருக்கிறதுனால மாத விளக்கின் அந்த சைக்கிளில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய பாலியல் ஆர்வம் மாறுபட்டு கொண்டே இருக்கும்.